நண்பர்களே, சிம்பு செஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் வந்து பெரிய அளவில் சந்தோஷப்படுத்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெரியார் குத்து அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக அப்படின்னா, பெரியார் வந்து இப்போ இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் வந்து உருவாக்கியிருக்காங்க. சுதந்திர தினத்தன்று இந்த பாடல் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த பாடலில் யார் வந்து உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆல்பம் சாங். ரமேஷ் தமிழ்மணி அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இந்த விஷயத்த வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மதன் கார்கி வந்து பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காரு. சரி, இந்த பாடலை வந்து யாரை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தப்ப தான் சிம்புவோட ஞாபகம் வந்திருக்கு. ரமேஷ் தமிழ்மணி இதை பற்றி சிம்பு கிட்ட பேச போக, சிம்பு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், நானே வந்து பாடலும் பாடித்தரேன், நானே வந்து டான்ஸும் பண்ணித்தரேன் அப்படின்னு சிம்பு வந்து முழுமூச்சாக முயற்சி எடுத்து அவரே வந்து பாடலும் பாடி டான்ஸும் வந்து ஆடியிருக்காரு. இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி வந்து கார்பரேட் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக எந்தெந்த மாதிரி கார்பரேட் வந்து உள்ளே வராங்க, தமிழக மக்களோட பிரச்சனை என்னென்ன, அதில் ஆரம்பித்து பெரியார் சிலையை வந்து உடைச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாடல் மூலயமா நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உலகம் வந்து முன்னோக்கி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் அந்த காலத்தில் தான் வந்து ஜாதி வெறி பிடிச்சி அலைஞ்சாங்க, ஏன் நீங்கள் வந்து பின்னோக்கி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தான் பாடலில் வந்து சொல்லியிருப்போம். மற்றபடி எந்த ஒரு ஜாதியையும் வந்து உயர்வாகவோ இல்லை எந்த ஒரு ஜாதியையும் வந்து தாழ்வாகவோ இந்த பாட்டில் வந்து நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து சிம்பு ரசிகர்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து சிம்பு வந்து தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு வராரு. அந்த மாதிரி இருக்கிற சிம்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரியாரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு பாடலில் வந்து அவரே பாடியிருக்காரு, அவரே வந்து டான்ஸும் ஆடியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சிம்புவோட ரசிகர்களுக்கு வந்து செம்ம ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. அந்த பாடல் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா சிம்பு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பரான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.